23ஆம் ஆண்டு குருகிராம் புனே மெட்ரோ திட்டங்களுக்கு அது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவினத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சொந்த மாநில நிதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அதை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதிச்சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசிற்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் பட்ட திட்ட பணிகளுக்காக இந்த ஆண்டு நம்முடைய அரசு 12,000 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒருவேளை அவர்கள் அதை வழங்கியிருந்தால் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குமா என்று சொன்னால், நியாயத்திற்கு ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்குமே என்று சொன்னால், இந்த 12,000 கோடி ரூபாய் நாம் நம்முடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. மாறாக பேரவைத் தலைவருடைய நான் பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 12,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு போடுவதற்கு பதிலாக இங்கே மாண்புமிகு உறுப்பினர்களெல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால் நான் ஒரு புள்ளிவிவரத்தை சொல்வேன். நாம் 25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாவட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தியிருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதேபோல 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து நிறுத்திருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். அதேபோல 3.5 லட்சம் வீடுகளை புதிதாக நாம் கட்டியிருக்க முடியும். 50,000 புதிய வகுப்பறைகளை நம்முடைய பள்ளிகளிலே நாம் உருவாக்கி இருக்க முடியும். ஆக இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் இத்தனை திட்டப்பணிகளையும் சேர்த்தே நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் இந்த அவைக்கும் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல பேரிடர் மேலாண்மை, கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக்ஸாம் புயலாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய தென் மாவட்ட வெள்ளமாக இருந்தாலும் இதற்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏறத்தாழ 37,906 கோடி ரூபாயை மாநில அரசு நாம் அவரிடத்தில் இருந்து நிவாரண நிதியாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏறத்தாழ 38,000 கோடி ரூபாய் நாம் கேட்கிற போது ஒன்றிய அரசு அதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை என்பது 276 கோடி தான், வெறும் 276 கோடி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்வேன், நீங்கள் புன்வைக்கக்கூடிய இடத்திலே புன்வைக்க தயாராக இல்லை என்றாலும் கூட, புன்வைக்கக்கூடிய இடத்திலே பூ வைக்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம்.